ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 21 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 2:28 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் பரணி. பிற்பகல் 1:21 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். கிருத்திகை நட்சத்திரமாகவும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திதியாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் மனோதைரியமும் அதிகரிக்கும். உறுதியான செயல்பாடுகளும் தெளிவான எண்ணங்களும் உங்களுக்கு இன்றைய நாளில் ஆரம்பமாகும். செய்யும் செயலில் வேகம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் கோமாளியாக இருப்பதை விட கோபக்காரனாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. மாய புன்னகையும் மந்திர சொல் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனைவியினுடைய ஆலோசனையால் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UB. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் நாடி வரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானமும் வெகுமானமும் உயரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவர்கள் கூட முன்னுக்கு வருவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பூமி வாங்கக்கூடிய ஆசைகளும் முயற்சிகளும் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை தொட்டு தழுவினால்தான் வெற்றியை கட்டி தழுவ முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன். நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் கிடைச்ச வாழ்க்கையை ரசித்து வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலம் எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு தகுந்த பலனும் முயற்சிகளுக்கு தகுந்த மகிழ்ச்சியும் குடும்பத்திற்கு தேவையான வளர்ச்சியும் அதிகரிக்கும். வளர்ச்சிகள் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிளியப்பன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். தேவையில்லாத முன்கோபங்கள் தானாகவே விலகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்குச கணபதி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வட்டமோ கட்டமோ என்பதை விட கொஞ்சம் கஷ்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GO.
பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாஜகி அம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BV. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பணவரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் விதியை நொந்து விரக்தியடைவதை விட வீறு கொண்டு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் 7 இடத்துல வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய குழிகன் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதக ரீதியாக லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 7 இடம், அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த குழிகன் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கால்வாசி பேருக்கு மறுமணம் என்ற சூழலை நிச்சயமாக தருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இருமணம் இணைந்து திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனமாக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் மறுமணம் என்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மாந்தி என்ற இந்த குழிகன் பகவானுக்கு உண்டான ஒரு சிறப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் வந்து பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள், நல்ல மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திறமையான ஒரு பொண்ணுக்கு திறமையில்லாத ஒரு மன வாழ்க்கை, அதாவது திறமையில்லாத ஒரு ஆடவன் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர், அதாவது மணமகன் திறமையாக இருந்துகிட்டு இருப்பாருங்க, ஆனால் மணமகள் அந்த அளவுக்கு திறமை இல்லாமல் ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, 7 இடத்துல பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா ஏட்டிக்கு போட்டியான எண்ணங்களும் யதார்த்தமே இல்லாத குடும்ப வாழ்வும் சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் என்ற சூழ்நிலை மிகுதியாகக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாகவே உருவாகும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடிய இவங்க ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள் நல்லவங்களாக இருக்க முடியாத, உண்மையானவராக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும். அதனால் 7 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வருத்தம் வராமல் இருப்பதற்கு ஜாதக பொருத்தத்தை நிச்சயமாக பார்ப்பது நிதர்சனமான நன்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.